ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சர்க்கியூட் பிரேக்கர், அதாவது எலக்ட்ரிக்கல் துறையில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பு சாதனம். இந்த சுவிட்சை வந்து நீங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இதோட செயல்பாடுங்கிறது வந்து நம்மளை வந்து இன்ன வரைக்கும் பல பேருக்கு தெரியாது. இதோட செயல்பாடு என்னது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வந்து நம்ம சர்க்கியூட் பிரேக்கரோட பேசிக் பிரின்சிபல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சர்க்கியூட் பிரேக்கர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு மின்சுற்றில் பயக்கூடிய மின்னோட்ட அழுத்தம் வந்து அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து தவிர்க்கிறதுக்காண்டி இது ஒரு சேஃப்டி டிவைஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்து பழைய காலத்து வீட்டில் வந்து பார்க்கும்போது வந்து ஃபியூஸ் கேரியல் போட்டிருப்பாங்க. அந்த ஃபியூஸ் கேரியில் வந்து அடிக்கடி வந்து ஹை வோல்டேஜ் இல்லாட்டி உள்ள கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைனால ஃபியூஸ் வந்து அடிக்கடி போய்கிட்டு இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்காண்டி வந்து இந்த டிவைஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதனால் வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஃபியூஸ் கேரியரில் வந்து ஃபியூஸ் வந்து கட் ஆகாது. அப்படியே வந்து நம்ம வீட்டில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டாலும் இதில் வந்து ஒரு ட்ரிப்பர் இருக்கும். ட்ரிப்பர் மூலமா வந்து சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிரும். ரிட்டன் வந்து நம்ம மேனுவலாக வந்து ஆப்ரேட் பண்ணி நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கியூட் பிரேக்கரை வந்து வோல்டேஜ் வேரியேஷன் படி வந்து ஒரு மூணு டைப்பாக பிரிக்காங்க. அது என்னென்ன டைப்புங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் வோல்டேஜுங்கிறது வந்து ஒரு மூணு டைப்பாக வந்து ரேட்டிங்கெலாம் பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது லோ வோல்டேஜ், மீடியம் வோல்டேஜ், ஹை வோல்டேஜ். லோ வோல்டேஜுங்கிறது வந்து 230 வோல்ட்லேருந்து 1 kV வரை. அதாவது மீடியம் வோல்டேஜுங்கிறது வந்து 1 kVலேருந்து 69 kV வரை. அதுக்கடுத்து ஹை வோல்டேஜுங்கிறது வந்து 69 kVலேருந்து கிட்டத்தட்ட 230-330 மெகாவாட்ஸ் வரைக்கும். இப்போ நம்ம வந்து லோ வோல்டேஜில் வந்து எந்த சர்க்கியூட் பிரேக்கர் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா MCCB, ரெண்டாவது வந்து ACB, மூணாவது வந்து MCB, நாலாவது வந்து RCCB அல்லது ELCB. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறத வந்து MCCB, அதாவது ஃபுல் விரிவாக்கம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மோல்டட் கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர். அதாவது இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் டிவைஸ் தான். இது வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஷார்ட் சர்க்கியூட்டும் ஓப்பன் சர்க்கியூட் ஃபால்ட்டு, அது போக வந்து ஸ்விட்சிங் சர்க்கியூட்டை வந்து பாதுகாப்புக்காண்டி இதை பயன்படுத்துவாங்க. இது மேக்ஸிமம் வந்து ஹை ரேஞ்சு உள்ளது. இதோட யூசேஜ் அப்படின்னு எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கெப்பாசிட்டர் பேங்க் உள்ள இடத்துலையும் ஜென்ரேட்டர் ப்ரொடக்ஷனுக்காகவும் எலக்ட்ரிக்கல் ஃபில்டர் சைட்லேயே வந்து இதை பயன்படுத்துவாங்க. இதோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1200 ஆம்ஸு. இதோட இன்டர்புட் கரண்ட் ரேட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10K லேருந்து 85K வரைக்கும். இதோட மேக்னெட்டிக் செட்டிங்கை வந்து நம்ம ஓவர்லோட பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அட்ஜஸ்டபுல வந்து வச்சுக்கலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய சர்க்கியூட் பிரேக்கர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ACP, அதாவது ஏர் சர்க்கியூட் பிரேக்கர். இந்த சர்க்கியூட் பிரேக்கர் வந்து 800 ஆம்ஸ்லேருந்து 10 kA ஆம்ஸ் வரையிலான சர்க்கியூட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி பயன்படுத்துகிறாங்க. அதாவது என்னென்ன ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓவர் கரண்ட் ப்ளஸ் ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷனை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதோட வோல்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 490 வோல்ட்டுக்கு உள்ள அப்ளிகேஷன் மட்டுமே இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஓவர் கரண்டோ இல்லை ஷார்ட் சர்க்கியூட்டோ ஏற்படும்போது அதனால் ஏற்படக்கூடிய ஆர்க்கை வந்து ரூமில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ஏர் மூலயமா வந்து எக்ஸ்டென்ஷன் செய்து சர்க்கியூட்டை வந்து ட்ரிப் செய்ய பயன்படுகிறது. மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய சர்க்கியூட் பிரேக்கர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா MCP, அதாவது மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். இந்த சர்க்கியூட் பிரேக்கர் வந்து 100 ஆம்ஸுக்கு கீழே உள்ள ஒரு மோட்டார் ஃபீல்டு செல் இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு செல் வந்து பயன்படுத்துவாங்க. இதுவும் வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷன் அண்டு வந்து ஓவர் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு ஹீட்டிங் சென்ஸு அதுக்காண்டி வந்து பயன்படுத்துவாங்க. இதோட சென்சிங் டிவைஸ் வந்து அதிகம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்க்கியூட்டில் வந்து ஃபால்ட் ஏற்படும் போது இதில் இருக்கக்கூடிய ரிலே ஆப்ரேட்டர் மூலமா வந்து சுவிட்சை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்க்கியூட்டை வந்து ஆஃப் பண்ணிடும். ரிட்டன் ஆன் பண்ணதாக இருந்தால் நம்ம வந்து மேனுவலியெல்லாம் வந்து சர்க்கியூட் வந்து ஆன் பண்ணணும். நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சர்க்கியூட் பிரேக்கர் என்னென்னு பார்த்தீங்கன்னா RCCP, அதாவது ரெசிடியல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர். இதை வந்து இன்னொரு பேரை வச்சு அழைக்கலாம், அதாவது ELCBன்னு சொல்லலாம். அதாவது ELCB அப்படிங்கிறது வந்து எர்த்து லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர். இந்த ரெண்டு சர்க்கியூட் பிரேக்கருமே வந்து ஒரே பிரின்சிபல் இப்படி தான் ஒர்க் ஆகுது. அதாவது என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நார்மலாக எல்லா சர்க்கியூட் பிரேக்கரும் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷனையும் ஓவர் கரண்ட் ஃப்ளோவையும் வந்து தடுக்கிறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த சர்க்கியூட் பிரேக்கர் மட்டும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எர்த்து லீக்கேஜ் கரண்ட்டை வந்து சென்ஸ் பண்ணும். அதாவது இதோட சென்சிங் கரண்ட் ரேட்டிங் அப்படின்னு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 mA லேருந்து கிட்டத்தட்ட 1 ஆம்ஸ் வரைக்கும் வந்து சென்றோம். அதாவது லோ கரண்ட்டு வந்து ஒரு ஹூமன் பாடியில் பட்டு எர்த்து மூலியமாக வந்து லீக்கேஜ் ஆனாலே அப்படின்னாலே வந்து இது டோட்டலாக வந்து சர்க்கியூட்டே வந்து ஆஃப் பண்ணிடும். அதனால் ஒரு வீட்லேயோ இல்லாட்டி ஒரு இண்டஸ்ட்ரியிலேயோ வந்து ஹூமன் பாடியில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுவதை வந்து தடுக்கும் விதமாக வந்து இந்த சர்க்கியூட் பிரேக்கரை வந்து வடிவமைச்சிருக்காங்க.
இது மேக்ஸிமம் வந்து வீடுகள் இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் லோ இண்டஸ்ட்ரியல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கரை பற்றி ஃபுல்லாக விரிவாக பார்ப்போம்.